என்னோட பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி அப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கேன். லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் என்ன அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. என்ன நானே ஒரு வேகப்படுத்திக்கிற ஒரு ஒரு மெஷினாவோ ஒரு பெட்ரோலாக எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல. வெற்றி தோல்வி வந்து வந்து போகும், முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். அதே நேரத்தில் லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க, அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாம கோல் போட ட்ரை பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும், நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும்.